நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு புதிய அப்டேஷன் என்ன அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் தேர்வுக்கு ஏற்கனவே தேர்வு முடிந்து கிட்டத்தட்ட வந்து அதற்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆன்சர் ஷீட்ஸ் போட்டுட்டாங்க. அதே மாதிரி கீ ஆன்சர்ஸ் வெளியிட்டாச்சு. கீ ஆன்சரை சேலஞ்சு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பும் வந்து இப்போ வந்து கிடச்சி கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸும் வந்து முடிகிற நிலையில் இருக்குது. இப்போ நண்பர்கள் வந்து எப்போது ரிசல்ட்டு வரும் அப்படின்றதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்டானது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாவது ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக வந்து பிரிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அந்த சலுகைகள் இருக்கணும். முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் தான் வந்து டிஸ்பிளேயில் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ணோட சேர்த்து போடுவாங்க. கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் அதாவது கேண்டிடேட் எடுத்த மதிப்பெண்களினுடைய எப்படி தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட் வந்து ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசியில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்களோ, ஸோ அதை பொறுத்து எத்தனை பேர் வந்து அதிகமான மார்க் எடுத்துருக்காங்களோ, அப்புறம் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது வரும். டிஆர்பி ஆனது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எடுத்தக்கூடிய மதிப்பெண்ணை தங்களுடைய யூசர் நேம் பாஸ் ஐடி மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி முதல்ல வைப்பாங்க. லிஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா தான் விடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்ணை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் வந்து பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் என்ன செய்யலான்னா உங்களுடைய மதிப்பெண்ணை தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி வைஸாக பிசி எம்பிசி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே முன்னால் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு மூன்று காப்பி தயாராக வச்சுக்கணும். இந்த ரிசல்ட் வருவதற்கு குறைந்தது ஒரு மாதம் கண்டிப்பாக ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஏப்ரல் முதல் அல்லது இரண்டாம் வாரம், அப்படி இல்லை ப்ராசஸிங் வந்து வேகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்ச் எண்டில் கூட ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுபடி இந்த பாலிடெக்னிக் லெக்சர் தேர்வுக்கான முடிவுகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு போஸ்டிங் நீங்கள் தயாராகலாம். இதுதான் இன்றைக்குள்ள அப்டேஷன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடைய அப்டேஷனுக்காக காத்திருங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிராப் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் டெட் டிஆர்பி அப்புறம் பாலிடெக்னிக் போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் வந்து தொடர்ந்து முக்கியமான பதிவுகள், முக்கியமான பாட விளக்கங்கள், டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே வரும். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்முடைய சேனலில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.